சென்னை மெரினா கடற்கரை அருகே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர். தமிழகத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆயிரக்கணக்கானோர் வேலையின்றி தவித்து வரும் நிலையில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையத்தை முற்றுகையிட்டு ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் வந்து 20 அம்ச கோரிக்கைகள் முன்வைத்து போராடிக்கிட்டு இருக்கோம். கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்து பணிவாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் பார்வையற்றவர் அனைவருக்கும் நியமன தேர்விலிருந்து விலக்களித்து உடனடியாக வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். சென்னையிலிருந்து அந்தமானுக்கு இயக்கப்பட்டு வந்த விமானங்கள் அடிக்கடி ரத்து செய்யப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து அந்தமானுக்கும் இதேபோல் அந்தமானிலிருந்து சென்னைக்கும் தினமும் 14 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அந்தமானில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் விமான நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக நேற்று முதல் வரும் 18 தேதி வரை விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கடந்த 1 தேதி முதல் 5 தேதி வரை அந்தமானுக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நெய்வேலி என்எல்சி மருத்துவமனையில் நர்ஸ் வேலைக்காக ஒரு பெண் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடியோவில் பேசும் அந்த பெண் கடந்த 7 வருடங்களாக தான் என்எல்சியில் பணிபுரிவதாகவும் தன்னை போன்றவர்களே 1.5 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் அதிகமாக லஞ்சம் கேட்பவர்களை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வேலைக்காக அழைபவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் பறிக்கும் இந்த கும்பலை உடனடியாக கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் உள்ளாடையில் மறைத்து வைத்து சுமார் 49 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்திய 3 பயணிகள் கைது செய்யப்பட்டனர். சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு வெவ்வேறு விமானங்களில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 3 ஆண் பயணிகள் 308 கிராம் எடை கொண்ட தங்கத்தை உள்ளாடையில் மறைத்து கடத்தி வந்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் 3 கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேசியாவின் பாலியில் நடந்து வரும் G20 உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் சந்தித்தனர். இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக பதவியேற்ற பின் முதன்முறையாக இருவரும் சந்தித்துள்ள நிலையில் முக்கிய அறிவிப்பை இங்கிலாந்து அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் 3000 இந்திய இளம் தொழில் வல்லுநர்களுக்கு சிறப்பு விசா வழங்கப்படும் என்றும், 18 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இந்த விசாவின் மூலம் இங்கிலாந்தில் இவர்கள் 2 ஆண்டுகள் பணியாற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இளைஞர்கள் 3 ஆண்டுகள் டிப்ளமோ அல்லது இளங்கலை பட்டம் முடித்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையம் அமைக்கும் பிரதமர் மோடிக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் நன்றி தெரிவித்துள்ளார். இதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் மோடியுடன் அடிக்கல் நாட்டியதை நினைவுகூர்ந்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார். உலக பாரம்பரிய மருத்துவ மையத்தை உருவாக்குவதில் உலக சுகாதார நிறுவனத்துடனான பிரதமர் மோடியின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய ஒன்று என்றும், நாம் இருவரும் ஒன்றுபட்டு அனைவருக்கும் ஆரோக்கியத்தை வழங்குவோம் என்றும் டெட்ரோஸ் அதானம் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா காலகட்டத்தில் ரத்து செய்யப்பட்ட விமான சேவைகளுக்கான தொகையை உரிய காலத்தில் செலுத்தாமல் காலதாமதம் செய்ததற்காக ஏர் இண்டியா நிறுவனம் 984 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என அமெரிக்க போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான பயண கட்டணத்தை உடனடியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் என கொள்கை விதி உள்ளது. இதற்கு முரணாக ஏர் இண்டியா நிறுவனம் நடந்து கொண்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கொடுக்க வேண்டிய 984 கோடி ரூபாயை உடனே திருப்பித் தர வேண்டும் என்றும், காலதாமதம் செய்ததற்கான அபராதமாக 11.24 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 2024 நடைபெற இருக்கும் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட இருப்பதாக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். குடியரசுக் கட்சி சார்பில் 2வது முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட டொனால்டு டிரம்ப் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் வரும் 2024 நடைபெற இருக்கும் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார். அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அமெரிக்க மத்திய தேர்தல் ஆணையத்தில் ஆவணங்களை தாக்கல் செய்த பின் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய டிரம்ப், அமெரிக்க அதிகாரத்தில் தனது மறுபிரவேசம் தற்போதிலிருந்தே தொடங்குவதாக சூளுரைத்தார்.
போலந்து நாட்டின் பெருநகரங்களில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் பைடனுடன் போலந்து அதிபர் அவசர பேச்சுவார்த்தை நடத்தினார். போலந்தில் உள்ள 12 மேற்பட்ட பெரிய நகரங்களில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதில் பொதுமக்கள் 2 உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலந்து அதிபர் ஆண்ட்ரஜ் துடா மற்றும் அமெரிக்க அதிபர் பைடன் இருவரும் அவசர பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பைடன் தாக்குதல் குறித்த விசாரணைக்கு அமெரிக்கா தனது முழு ஆதரவை வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் மக்களை இருளில் மூழ்க செய்யும் திட்டத்துடன் பல மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. யுக்ரைன் மீதான ரஷ்ய ராணுவ படைகளின் தாக்குதல் கடந்த பிப்ரவரி 24 முதல் தொடர்ந்து வரும் நிலையில் யுக்ரைனை கைப்பற்ற பல்வேறு யுக்திகளை ரஷ்யா கையாண்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது யுக்ரைனின் மின் கட்டமைப்புகளை உருக்குலைக்கும் நோக்கில் ரஷ்யா தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதுவரை மொத்தம் 15 மின் கட்டமைப்புகள் ஏவுகணை தாக்குதல்களால் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பெருநகரங்கள் இருளில் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா மரணம் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மௌனம் காப்பது ஏன் என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். எதற்கெடுத்தாலும் அதிமுக அரசை குறை சொல்லும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த 1.5 காலத்தில் தமிழக மக்களை பல இன்னலுக்கு ஆளாக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக மக்களின் வெறுப்பை சம்பாதித்துள்ள ஸ்டாலின் அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் ஜெகன்மூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சரும் அவர் எந்த அமைச்சர்களையும் அவர் கண்டிப்பதில்லை, எந்த தவறு செய்கின்ற அதிகாரிகளையும் கண்டிப்பதில்லை. ஆகவேதான் தவறு மேல் தவறு நடந்து கொண்டிருக்கின்றது. தான்றோண்டித்தனமாக உளறி கொண்டிருக்கின்ற பேசிக் கொண்டிருக்கின்ற அமைச்சர்களை கண்டிக்க வேண்டும், அல்லது பேசட்டும் என்று இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களா? இது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமையும். ஆந்திர மாநிலம் சித்தூரில் இரவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நில அதிர்வால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். சித்தூர் மாவட்டம் கீழப்பட்டாலா, பண்டமீது ஜாரவாரி பள்ளி, கூரப்பள்ளி, காந்திநகர், நலசாணி பள்ளி ஆகிய பகுதிகளில் திடீரென நள்ளிரவில் நில அதிர்வு ஏற்பட்டது. வீடுகள் எல்லாம் குலுங்கி பாத்திரங்கள் எல்லாம் தரையில் உருண்டதால் அச்சமடைந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். 15 இடைவெளியில் அடுத்தடுத்து 3 ஏற்பட்ட நில அதிர்வால் விடியும் வரை வீடுகளுக்குள் செல்லாமல் மக்கள் வீதியிலேயே காத்திருந்தனர். இந்த நில அதிர்வால் பல இடங்களில் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. உலகளவில் நிலவும் பொருளாதார மந்தநிலை காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் நாட்டின் ஏற்றுமதி அளவு கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் சுமார் 16.65% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பின் முதல் முறையாக நாட்டின் ஏற்றுமதி சரிந்துள்ளது. இந்தியாவின் ஏற்றுமதி 16.65% சரிந்ததன் மூலம் கடந்த 20 முதல் முறையாக 30 பில்லியன் டாலருக்கு கீழ் சரிந்துள்ளது. மேலும் நாட்டின் இறக்குமதி அளவு கடந்த ஆண்டை காட்டிலும் 5.7% அதிகரித்து 56.7 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. G20 மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சல்யூட் அடித்த காட்சி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. இந்தோனேசியாவின் பாலி தீவில் 2 நடைபெற்ற G20 மாநாட்டில் அந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மாநாட்டின் ஒரு பகுதியாக அலையாத்தி காடுகளை உலகத் தலைவர்கள் அனைவரும் பார்வையிட்டனர். உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்தபோது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கி சல்யூட் அடித்தார். அப்போது எதிர் திசையில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியுடன் கை உயர்த்தி பைடனுக்கு வணக்கத்தை செலுத்தினார். ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸின் பழைய காலணி ஒன்றின் விலை 1.70 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. 16,000 ரூபாய் மதிப்புள்ள பிர்கென்ஸ்டாக் நிறுவனத்தின் தோல் காலணியை ஸ்டீவ் ஜாப்ஸ் உயிருடன் இருக்கும்போது பயன்படுத்தியிருந்தார். ஸ்டீவ் ஜாப்ஸ் மறைந்த பின்னர் இத்தாலியில் 2017 காட்சிப்படுத்தப்பட்ட அந்த காலணியை தற்போது ஏலத்தில் ஒருவர் வாங்கியிருப்பதாக கலிபோர்னியாவைச் சேர்ந்த தனியார் ஏல நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்டீவ் ஜாப்ஸின் காலணி ஏலத்தில் எடுக்கப்பட்ட விலையை அறிந்த நெட்டிசன்கள் பழைய காலணிக்கு இவ்வளவு மவுசா என வாய்ப்பிழந்துள்ளனர். மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்புவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக ஆர்டமிஸ் 1 என்ற ராக்கெட்
புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்ட 8 நிமிடங்களுக்கு பின்னர் மையப்பகுதியில் உள்ள இயந்திரம் ராக்கெட்டில் இருந்து பிரிந்து தனியாக சென்றது. இதனையடுத்து ராக்கெட்டுடன் இணைக்கப்பட்டிருந்த ஓரியன் விண்கலம் நிலவை நோக்கி பயணிப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். ஆர்டமிஸ் 1 ராக்கெட் ஏவ 3 முறை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.